நான் உங்க மாஸ்க் மேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மாஸ்க் மேன். இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வர ஆடியோ லான்ச் நடக்கும்னு நம்ம இதில் தான் இருந்தோம். ஏன்னா அதோட ஸ்டேஜ் செட்டப் வந்து ரொம்ப ஆர்வமாக போயிட்டு இருந்தது, ஓகேங்களா? அதனால இப்போ வர நம்ம ஆடியோ லான்ச் நடக்கும்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஏன்னா அது ஒரு பெரிய ஹைப்பான ஒரு படமாக இருந்ததுனால இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இல்லை, அதுக்கு ரீசனாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அதுவும் அஃபிஷியலான ரீசனாக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம், ஓகேங்களா? இந்த ஒரு ஹைப்பான ஒரு லியோ மூவி வந்து ரொம்ப ஒரு ஹைப்பான மூவி. நம்ம கபாலிக்கு அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஓவர் ஹைப்பில் இருக்க மூவி நம்ம லியோ படம். இந்த படத்துக்கு வந்து ஹிந்தி, தெலுங்கு எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொமோஷன் பெரிய ஆடியோ லான்ச் மாதிரி வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால் நினச்சிட்டு இருக்க டைமில் வந்து இந்த படத்துக்கு தமிழுக்கே ஆடியோ லான்ச் வைக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொன்ன ஒரு ரீசன் என்னென்னா, டிக்கெட் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? அதை வந்து நல்ல ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால நாங்கள் இது பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். ஆனால் ட்விட்டர் சைட்லேருந்து நிறைய பேர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால தான் ரெட் ஜெயின் வந்து படத்துக்கு வந்தாங்க, இவங்க விடலை அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போயிட்டுருந்துச்சு. ஆனால் அது உண்மையான விஷயம் இல்லை. இதோட உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த நம்ம நேரு ஸ்டேடியம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் தான். ஆனால் அதில் கெப்பாசிட்டி எவ்வளோனா ஒரு 9000 பேர் தான் உட்கார அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஆனால் இந்த லியோ படம் வந்து ஒரு ஓவர் ஹைப் மூவியாக இருக்கனால இந்த படத்துக்கு வந்த டிக்கெட் ப்ரெஷர் வந்து 1 lakh மேலே இருக்குது, ஓகேங்களா? பரவாயில்ல, 1 lakh மேலே இருக்கதும் இவங்க தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க மாதிரி சில பேர் பண்ணாங்களே, அவங்க மாதிரி நினச்சி இவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன நடந்துச்சுன்னா, ஏஆர் ரோமான் கான்செப்டில் ஒரு சில பேர் அவங்க தான் அந்த ஏஆர் ரோமான் கான்செப்டில் நடந்த சில பிரச்சனைகள்னால இவங்க ஒரு பயப்படுறாங்க. அவருக்கு ஏஆர் ரோமான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தும் இப்போ அவருக்கு பேர் கெட்டு போச்சு அந்த விஷயம். ஓவர் அந்த டிக்கெட் ப்ரெஷர், இப்போ அந்த கூட்டம் எப்படி இருந்தது, எப்படி நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி திரும்பி நடக்க வேணாங்கிறது தான் இவங்களோட குறிக்கோளாக இருக்குது. நம்ம எடுக்கிற படம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கட்டும், எதுக்கு நம்ம இப்போ டிக்கெட் ஓவர் 1 lakh ப்ரைஸில் அவங்க ஏதோ விற்றுட்டு, ஆனால் அந்த இடம் ஒரு கூட்டம், அந்த இடத்து அந்த நாளே ஒரு மாதிரியாயிரும், அந்த படத்துக்கு ஒரு கெட்ட பேராக கூட அது ஆகும் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு ரொம்ப கஷ்டமான முடிவு தான். ஏன்னா தளபதி படத்துக்கு வந்து தளபதியோட ஸ்பீச்சுக்கு அந்த குட்டி ஸ்டோரிக்கும் அந்த படத்துக்கு ஒரு ஹைப்பை ஏற்றி விடும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஆடியோ லான்ச் இல்லைங்கிறது வந்து தளபதிக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் இது தளபதி ஃபேன்ஸ் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு ஏஆர் ரவுமானுக்கு நடந்த மாதிரி இங்கே தளபதிக்கு நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காசப்படுறது தப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஏஆர் ரவுமான் நடந்தது இப்போ அவர் இன்னும் வர அவருக்கு அந்த கெட்ட பேர் வந்து போகலை. அன்னைக்கு ஒரு ட்விட் போட போது கூட அவர் கமெண்ட்ஸ் வந்து மறைச்சிட்டு தான் போட்டார். அந்தளவுக்கு அவருக்கு இன்னும் அந்த கெட்ட பேர் இருக்கு. அந்த பேர் வந்து தளபதிக்கு வேணாங்கிறது வந்து ப்ரொடியூசராக இருக்க ரெண்டு பேருமே தளபதி ஃபேன்ஸ்னால அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க. டிக்கெட் டிமாண்ட் தான் இந்த படம் வந்து வாரிசு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹைப் இல்லாத ஒரு படம் இல்லை. நம்ம டிக்கெட் டிமாண்டில் தளபதி ஸ்டோரி டிவிலையும் பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுற படம் இல்லை. இது லியோ, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து எல்லாருமே அங்கே போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் டிக்கெட் டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கனால இந்த படத்தை வந்து அவங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. கன்ஃபார்ம் ஆனால் அந்த வேறு ஏதாவது நம்ம பீஸ்ட் படத்துக்கு பண்ண மாதிரி ஒரு இன்டர்வியூ அது மாதிரி வச்சு ஏதாவது பண்ண வந்து வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த முடிவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து வி ஸ்டாண்ட் வித் தளபதி தான். தளபதி கூட இருந்து தான் ஆனந்த போ இந்த இதுக்கு நீங்களும் உங்கள் தளபதி ஃபேன்ஸாக வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நான் உங்கள் மாஸ்க் மேன்.